சரிகமா கார்வா மினி தமிழ். அப்பா, அப்ப பிரச்சனை இல்லம்மா, எப்படி சமாளிச்சிடலாம். ஆனா என்ன, எனக்கு தான் கொஞ்சம் வருத்தம். பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்போ போய் இப்படி. அப்பா, நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. இந்த பிசினஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்களே சொல்வீங்க, இதை முன்னாடியே செஞ்சிருக்கலான்னு. டேய் குட்டிமா, அப்படி நடந்தா முதல்ல சந்தோஷப்படுற ஆள் நான் தான். உனக்கு தெரியாதா, எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. அம்மா, நீங்க முன்ன மாதிரி வீட்ல எல்லாம் உட்கார்ந்து இருக்க முடியாது. அங்க வேலைக்கு வரணும். ஓடி ஆடி எல்லா வேலையும் பாக்கணும். என் மக கம்பெனில வேலை பாக்குறத விட எனக்கு என்ன வேலை? வேலையா அம்மா? அங்க உனக்கு என்ன வேலை தெரியுமா? முதலாளி அம்மா வேலை. சோமசுந்தரம், சாரி சந்திரா, லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல, இப்பதான் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு வந்து. ஓகே, போலாமா? என்னாச்சு, என்ன யோசிக்கிற? எதுக்கு ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க சபரி. என்ன சந்திரா, என்ன யோசிக்கணும்? நான் தான் அப்பவே சொன்னேனே. இங்க பாரு, இந்த பேங்க் மேனேஜர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பிரதர் தான். நான் என்ன சொன்னாலும் அவர் கண்டிப்பா செய்வாரு. இங்க பாரு, நீ கேக்குற லோன் அமௌண்ட கண்டிப்பா அவர் சாங்ஷன் பண்ணி கொடுப்பாரு. இல்ல சபரி, இந்த விஷயம் லேகாவுக்கு தெரிஞ்சா அவ என்ன நினைப்பா? என் புருஷன் தயவால தானே இத்தனையும் பண்ண, அது இதுன்னு பேசினா நான் என்ன செய்யறதுன்னு தான் கொஞ்சம் பயக்கமா இருக்கு. சந்திரா, இப்போ உன் பிரச்சனை என்ன? ஆ, லோனா லேகாவா? இன்ன சபரி, லேகா சும்மாவே என் கூட சண்டை போடணும்னா அல்வா சாப்பிடற மாதிரி நினைப்பா. இப்போ இதுல லோன் அது இதுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். இங்க பாரு சந்திரா, நல்ல விஷயம் நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா யாரு என்ன சொல்றாங்கலாம் பாத்துட்டு இருக்க முடியாது. செய்யணும்னு முடி பண்ணிட்ட செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அவ என்ன நினைச்சா நமக்கு என்ன? இங்க பாரு சந்திரா, இது ஒரு சாதாரண விஷயம். ஒன்னு சொல்லட்டா, நான் லேகா புருஷனை இதை செய்யல, உன்னோட நண்பனா செய்யறேன். அதுக்கு மேல இந்த லோனை ஒரு பைசா பாக்கி இல்லாம நீ தான் கட்ட போற. எல்லாத்துக்கும் மேல உன் சொத்தை புடிங்கிட்டு உன்னை மிதிக்கணும்னு நினைக்கிறாவ. ஓ, நல்ல மனசுக்கு நீ நல்லா வரணும் சந்திரா. ஐயோ, அதுக்கு இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். நான் சொல்றது கேக்குறியா? வா, ஒழுங்கா வந்த வேலையை பாப்போம். வா. ஹாய், ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ம், உட்காருங்க. தேங்க் யூ சார். சார், நான் சொன்ன சந்திரா இவங்க தான். சந்திரா சார் தான் என்னோட ஃப்ரெண்டோட பிரதர். ஆ, வணக்கம் சார். ம், என்ன சார் மோரன்ட்டு கதிர்வேல்னு கூப்பிடுங்க. சார், சந்திரா தனியா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால தான் உங்களை பார்க்க கூட்டிட்டு வந்தேன். ஓகே, என்ன பிசினஸ்? எவ்வளவு லோன் எதிர்பார்க்கறீங்க? சார், இப்போதைக்கு சின்னதா ஒரு கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். 10 மிஷின்ஸ் வாங்கணும், அப்புறம் அது சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் வாங்கணும். 10 லட்சம் கேட்டிருக்கீங்க, இது போதாதுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரி ஒருத்தர் கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்க போறோன்னு கொட்டேஷன் கொடுத்துட்டு போனாரு. பாருங்க, 10 மிஷின் தான் கேட்டிருக்காரு, அதோட ஃபைல் தான் இது. அக்சசரி எல்லாம் சேர்த்து அதிகம் ஆயிடும் சபரி. எலக்ட்ரிக் மிஷின் வேற, செலவு இழுத்துரும். சந்திரா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு 25 லட்சம் 30 லட்சம் வர்ற மாதிரி ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. சபரி, நீங்க கோட் பண்ண அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க, எப்படியும் கம்மியா தான் சாங்ஷன் பண்ணுவாங்க. சந்திரா, எனக்கு என்னமோ சார் சொல்ற மாதிரி நம்ம கொட்டேஷனை மாத்தி ரெடி பண்ணிடலாமா? முதல்லயே 10 கேட்டீங்கன்னா உங்க கைக்கு 7 or 8 தான் கிடைக்கும், உங்களால சமாளிக்க முடியாது. அதனால தான் சொல்றேன், முதல்ல தையல் மிஷின் கம்பெனிக்கு போங்க, அவங்க கிட்ட கொட்டேஷன் கேளுங்க. 2-3 இடத்துக்கு போய் கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, குறிப்பா லோனுக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன் சார். லோன் கிடைச்சிரும்ல? சபரிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப நேர்மையான ஆளு, கரரான ஆளு. அவர் ஒருத்தர் கூட்டிட்டு வந்து லோன் கொடுங்கன்னு சொன்னா கண்ணை மூடிட்டு கொடுக்கலாம். ஏன்னா சார் சொல்லி லோன் தரலன்னா என் தம்பி என்ன திட்டுவான். உங்களுக்கு லோன் கிடைக்கும், கவலையே படாதீங்க. Thank you sir. Thank you sir. Thank you so much. நீங்க ராஜேஷ் கேட்டேன் சொல்லுங்க, நான் ஃபோன் பண்ணி பேசிப்பா. Thank you sir. போலாமா?
சபரி யார் மேடம்? என்ன விஷயம்? கொரியர் வந்திருக்கு மேடம். மேடம் இதுல ஒரு சைன் போடுங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். வர மேடம். சபரி டாப் டு பாட்டம் படிச்சிட்டியா? என்ன இது? என்ன இது? முழுசா படிச்சுட்டு தானே தூக்கி போட்ட? அப்புறம் என்னன்னு கேக்குற? என்ன நக்கலா இருக்கா உங்களுக்கு? ஏய் இங்க பாரு, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இப்போ யார கேட்டு அந்த கம்பெனில வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க? யார கேக்கணும்? என்ன கேக்கணும்? உன்ன எதுக்கு நான் கேக்கணும்? நான் உங்க பொண்டாட்டி. பொண்டாட்டி பொண்டாட்டி கேள்வி கேக்கிறதுக்கு மட்டும் தான் பொண்டாட்டி? பரவாயில்ல, பொண்டாட்டின்னு ஞாபகமாவது இருக்கே. சோபரி, there is a limit for everything. சொல்லுங்க, இப்போ யார கேட்டு இன்னொரு இடத்துல இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க? அதுவும் That's a construction company. Hello, excuse me, I'm a civil engineer, ma. Construction company apply பண்ணாம பின்ன என்ன குமாஸ்தா வேலைக்கு அப்ளை பண்ண முடியும்? என்ன நக்கல் பண்றீங்களா சபரி? நம்ம கம்பெனி தான் இந்த சிட்டிலே டாப் 1. அத விட்டுட்டு நீங்க இன்னொரு இடத்துக்கு வேலை கேட்டு போனா யார் கசிங்கம்? யாருக்கு சொல்லுமா? யார் கசிங்கம்? எனக்கு அசிங்கம். சரி, வேலை கேட்டு போனா உனக்கு அசிங்கம். ஆனா இங்க உன் காசுல உட்காந்து சாப்பிட்டா எனக்கு அசிங்கம். இப்போ என்ன பண்றதுன்னு நீயே சொல்ல. வேண்டாம் சபரி, இது நல்லதுக்கு இல்ல. உங்களுக்கு என்ன இப்போ? வேலை பார்த்து சாப்பிடணும், அவ்வளவுதானே? எங்க கிட்ட எத்தனையோ இன்ஜினியர்ஸ் வேலை பாக்குறாங்க, அவங்கள மாதிரி நீங்களும் வேலை பாருங்க. மாசம் ஒன்னா சம்பளம் வந்துடும், வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட வேலை செய்யறவங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலம். உன்கிட்ட வேலை செய்யறவங்களை கேவலமா நினைச்சு இந்த உன் சம்பளம் தூக்கி போடுறனா? உன்கிட்ட நான் எதுக்கு வேலை பார்க்கணும்? இங்க பாரு, இப்ப கூட வேலைக்காக தான் காசுன்னு கேவலமா தானே பேசுற? என்ன விட்டுருமா? சரியா, என் சுயமரியாதைய மீறி உன்கிட்ட பேசுறது என்னோட தப்பு. தயவு செஞ்சு என்ன ஏன் வழியில விட்டுரு. இப்போ நீங்க சம்பாதிக்கலன்னு யார் எழுதா? என்ன லேக்கா இப்படி கேக்குற? இந்த வீட்டோட மாப்பிளையா நான் ஒருத்தர் இருக்கேன், என் பொண்டாட்டியா நீ இருக்க, என்ன பெத்த அம்மா இருக்காங்க, உங்க எல்லாரையும் நான் தானே சம்பாதிச்சு காப்பாத்தனும், அதுதானே என்னோட கடமை. என்ன
எங்களுக்கு பிச்சை போடுறீங்களா? அதேதான் நானும் கேக்குறேன். ஊ சம்பாத்தியத்துல எனக்கு பிச்சை போடுறியானே? கடமைய பிச்சைன்னு சொல்ற ஊன் காச வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்? என்ன கத்துன தெரியும். இவ்வளவு விடு, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்மா. என்ன ஆச்சு லேகா? வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாரா உன் புருஷன்? அதுக்கும் மேல போயிட்டாருமோ? என்னடி சொல்ற? வேலைக்கு போறாராம். வேலைக்கா? ஆமா, இன்னொரு கம்பெனிக்கு வேலை கேட்டு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. நம்ம கம்பெனிலே வேலை செய்யுங்கன்னு சொன்னா இங்க அவருக்கு வேலை செய்ய பிடிக்கலையாம். அதனால வேற இடத்துல வேலை பார்த்து எனக்கு சம்பாதிச்சு கொடுக்க போறாராம். என்ன சம்பாதிச்சு கொடுக்க போறாரா? இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததா? ஐயோ, வீட்ல உட்கார்ந்துகிட்டு சும்மா இருக்க முடியாதா? அதான் வேலை வேலைக்கு கொட்டிக்கிறீங்கல்ல, சும்மா இருக்க வேண்டியதானே? இல்ல சம்பந்தி, அவன் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டது எனக்கு இப்பதான் தெரியும். சும்மா நடிக்காதீங்க. அப்பாவி மாதிரி வேஷம் போடுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. சம்பந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன நம்புங்க சம்பந்தி. மாம், அவரு வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறதே என்னையும் நம்ம கம்பெனியையும் அசிங்கப்படுத்ததா. அதுவும் எனக்கு சம்பாதிச்சு சோத்துக்கு கொடுப்பாராம். இப்ப எதுக்கடி நீ கோவப்படுற? அப்படி கொடுத்தா வாங்கிக்க. ஆமா லேகா, வாங்கி நம்ம வீட்டு நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடு. பாவம், அதுக்கு சம்பாதிச்சு போட யாரு இருக்கா? அடுத்தவங்க மனசை காயப்படுத்தலாம், உனக்கு தூக்கமே வராதா? சாரிங்க, இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன், இனிமே தூக்கம் வராது. லேகா, நீ அது புரிஞ்சு நடந்துக்க, எல்லாத்தையும் தப்பா பாக்குறது நிறுத்து. சம்பந்தியம்மா, அழுது என்னமா பண்ண போறீங்க? தேள் கொட்டுன்னு தெரிஞ்சு அதை நினைச்சு யாராவது வருத்தப்படுவோமா? அதான் அதோட இயல்பு. என் சம்பந்தி, என் புள்ள வேலைக்கு போறது தப்பா? ஆமாம்மா, லேகாவுக்கு எல்லாமே தப்பா தான் தெரியுது. பாருங்க, இதை நினைச்சு நீங்க அழுதீங்கன்னா வாழ்க்கை பூரா அழுதுட்டே தான் இருக்கணும். பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் சம்பாரிச்சு போடணும்னு சபரி முடிவு பண்ணதுனால எனக்கு புதுசா ஒரு நம்பிக்கை வந்திருக்குமா. மாப்பிள்ள என் மகளுக்கு பாடம் கத்து கொடுப்பாருமா. நீங்க உங்க மனசை போட்டு வருத்திக்காதீங்க. என் வளர்ப்பு சரியில்லைன்னு
நான் தான் அழணும். சஞ்சய், சாப்பிட வாடா. என்னங்க, நீங்களும் சாப்பிட வந்துருங்க. அதோ வர. சஞ்சய் வாடா சீக்கிரம். ஆமா, இந்த வந்துட்டேன். வா வா. அம்மா சந்திராங்க கோயிலுக்கு போயிருக்காடா, வந்துருவா. அவ வந்ததுக்கு அப்புறமே சாப்பிட்டுருக்கலாமே. நீ இப்படி சொல்லுவேன் தெரிஞ்சுதான் நான் வர்றதுக்கு லேட்டானா அவரை சாப்பிட சொல்லுங்கன்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கா. ஒழுங்கு மரியாதையா சாப்பிடு. மருமக சொல்ல தட்டாத மாமியார எங்க பார்க்க முடியும்? புருஷன் பேச்சதான் கேக்குறது இல்ல, மருமக பேச்சாவது கேக்குறாளே. டேய், ஏதோ புது கம்பெனி ஆரம்பிக்கிறதா டிசைட் பண்ணிட்டீங்க, கம்பெனி பேர் இன்னும் டிசைட் பண்ணலையா? ஐயோ அப்பா, நீங்க கேட்ட உடனே தான் ஞாபகம் வருது. இத பத்தி சந்திராவும் எதுவுமே சொல்லலையே. டேய் சஞ்சய், எங்க குலசாமி பேரையே கம்பெனிக்கு வச்சிடலாமா? என்ன பேருமா? அதுவா? அப்பா என்னாச்சுப்பா? ஒண்ணு இல்லடா, அந்த பேரை மனசுக்குள்ள சொல்லி பார்த்தேன், பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா, உங்க குலசாமி பேர் என்னமா? அதுவா சொல்லட்டுமா? குளம் காத்த, எரிமேடு காத்த, காத்தவராய கோலசாமிகள். கேட்டுக்கிட்டியா? என்னடா எப்படி பேர் சூப்பரா இருக்குல்ல, சொல்லு. ஏண்டா இப்படி ஒரு பேரை நீ எதிர்பார்க்கலையா? தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா, தப்பி தவறி கூட உங்ககிட்ட எந்த பேரையும் கேட்க மாட்டேம்மா. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் எங்க சாமிய பார்த்தா நக்கலா இருக்கா? ராதா, அவன் கம்பெனிக்கு பேரு கேட்டா நீ எதை சொல்ற? வேறப்பா, புலங்காத்த, எரிமேடு காத்த, காத்தவராய கோலசாமிகள். கம்பெனி போர்டு அடுத்த தெரு வரைக்கும் போகட்டா. ஏன், இதுல என்ன இருக்கு? சுருக்கமா கோலசாமிகள் அப்படின்னு வச்சுக்கலாம்ல. கோலசாமி என்ன அம்மா? குடும்பத்தை காக்க வந்த மகாலட்சுமியே. அவன் பாவம்மா, வாய்க்குள்ள போன இட்டுல இன்னும் குடலுக்கு கூட போல. சஞ்சய், உன் கம்பெனிக்கு டீலக்ஸ் டிசைன் இல்ல உன் பேரையும் சந்திரா பேரையும் கூட சுருக்கி வைக்கலாமே. அதெல்லாம் பேரு வச்சாச்சு. இந்தாங்கட்டி பிரசாதம். இருங்க உங்களுக்கு வைக்கிறேன். சந்திரா, என்ன பேருமா வச்சிருக்க? CSF. CSF? என்ன அங்கிள், புரியலையா? சந்திரா சஞ்சய் ஃபேஷன். அப்படி போடுமா, இப்பதான் நான் சஞ்சய் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அங்கிள், இப்போ கிரிக்கெட்டுக்கு CSK-னு பேர் வச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இல்ல, அது மாதிரி தான் CSF. எப்படி இருக்கு? சூப்பர்மா, சூப்பர். CSF? வாவ், நல்லா தான இருக்கு. நல்லா தான் இருக்கு.
சந்திரா, என்ன உன் முகம் மாறிடுச்சு? கம்பெனி ஆரம்பிக்கிற விஷயமா மீனாமா கிட்ட சொன்னோம் இல்ல? ஆமா, அதுக்கு என்ன? இப்போ வசுந்தரா அம்மா கிட்டயும் சொல்லிட்டு சந்திரா, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? சந்திரா, உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, இத போய் அவங்க கிட்ட சொன்னா அவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு. அப்பா சந்திரா, நீயே தேடி போய் சாபம் வாங்கணும்னு நினைக்கிறியா? இல்ல சஞ்சய், அது வந்து வேண்டாமா. தேடி போய் எதுக்குமா சாபத்தை வாங்கணும்? சாபமும் வரமும் அம்மா கொடுத்தா சந்தோஷம்தான் அங்கிள். என்ன சந்திரா, உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியுது. ஆனா அங்க போனா அவங்க உனக்கு அம்மாவா இல்லனா கூட பரவாயில்ல, எதிரியல்ல நிப்பாங்க. சந்திரா சொன்னா புரிஞ்சுக்கமா? இல்ல அங்கிள், போய் சொல்லணும்னு தோணுது. அதுக்கு இல்ல சந்திரன். அம்மா, அவ முடிவு பண்ணிட்டா, போயிட்டு வரட்டும். ஆனா சந்திரா, நானும் உன் கூட வருவேன். சரேகமா டிவி ஷோஸ் தமிழ் அங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கப்புறம் பாருங்க.